அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சல்மான் கானுடன் இணையும் அட்லி. அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல். விஜய் நடிப்பதை நிறுத்தினால் நஷ்டமில்லை நடிகை கஸ்தூரி. சூர்யா படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் சூரி. சல்மான் கானுடன் இணையும் அட்லி. அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில் தயாராக இருந்த புதிய படம் கைவிடப்பட்டதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு கதை சொல்லி அட்லி ஓகே வாங்கியிருப்பதாக திரை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. AR முருகதாஸ் இயக்கத்தில் தயாராகி வரும் சிகந்தர் படத்தில் சல்மான் பிஸியாக இருப்பதால் புதிய படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல். இந்திய திரைத்துறையில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களின் பட்டியலை தி இந்து ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஷாருக் கான் ஒரு படத்திற்கு சுமார் 150 கோடி முதல் 250 கோடி வரை சம்பளம் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். அவரை தொடர்ந்து ரஜினிகாந்த் 150 முதல் 210 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. விஜய் 130 முதல் 200 கோடி சம்பளத்துடன் மூன்றாவது இடத்திலும், பிரபாஸ் 100 முதல் 200 கோடி வரை சம்பளத்துடன் நான்காவது இடத்திலும் உள்ளார். விஜய் நடிப்பதை நிறுத்தினால் நஷ்டமில்லை நடிகை கஸ்தூரி. விஜய் சினிமாவை விட்டு விலகினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். விஜய் 30 வருடமாக மட்டுமே சினிமாவில் நடிப்பதாக கூறிய அவர், 150 ஆண்டுகளாக சினிமா இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஒரு நபருக்காக சினிமா நிற்காது என்றும், அது பலரின் பங்களிப்போடு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றார் அவர். கஸ்தூரியின் பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் எதிர்வினையாற்றி வருகிறார்கள். சூர்யா படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் சூரி. நகைச்சுவை நடிகராக வலம் வந்த சூரி விடுதலை படத்திற்கு பிறகு கதையின் நாயகனாக மாறினார். தற்போது கதாநாயகனாக பல படங்களை கைவசம் வைத்துள்ள அவர் மற்றொரு புதிய படத்தில் ஒப்பந்தமாகியுள்ளார். விலங்கு வெப்தொடரை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த படத்தை இயக்க சூர்யாவின் 2D தயாரிப்பு நிறுவனம் படத்தை தயாரிப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது.